ஹாய் வணக்கம், இது உங்கள் தெய்லாண்ட் எக்ஸ்பிளைன் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, அனிமல்ஸை பற்றி உங்களுக்கு தெரியாத இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். சொல்ல போனால் பார்ட் ஒன் வீடியோ வந்து நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன், வேணாமல் போய் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இது பார்ட் டூ. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு கோலாவை பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கும். கோலாங்கிறதே வந்து ரொம்ப க்யூட்டஸ்டான அனிமல். அதனோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வந்து ரொம்பவே க்ரூஷியலானது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, க்ரைம் சீன்ஸில் தப்பி தவறி அதோடய ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வந்து ஏதாவது பட்டுருச்சுன்னு பார்த்துக்கோங்களேன், அது வந்து டிடெக்டிவ்ஸ் போலீஸ் எல்லாம் ரொம்ப குழப்பம். ஏன்னா கோலாவோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வந்து மனிதர்களோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸுக்கு ரொம்பவே க்ளோஸ் ஆனது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதனாலேயே க்ரைம் சீன்ஸில் ஏதாவது ஃபிங்கர் பிரிண்ட் இருந்ததுன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணும் அப்படின்னு வந்து ரிசர்ச்சர்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பேரட் தான் வந்து தானாகவே முன் வந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதாவது தன்னோடய இனத்தில் அதுங்க ரெண்டு ஒன்றுக்கு ஏதாவது காயப்பட்டுச்சுன்னா அதுவே ஹெல்ப் பண்ணிக்கும், கூடவே ஹெல்ப் பண்ணிக்கும். நம்மளும் இப்படி இருந்தால் நல்லா தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு ஒரு இப்போ கேள்வி கேட்குறேன். ஏதாவது நண்டு பார்த்துருப்பீங்க, நண்டு வந்து வயிற்றுக்குள்ளே இருக்கிற பல்லை வச்சு கூக்குரலிட்டு பார்த்துருப்பீங்களா? இந்த நண்டு பண்ணுங்கள். இந்த நண்டுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோஸ் கிராப்ஸ். தன்னோட வயிற்றுக்குள்ளே கூட அதுக்கு பல் இருக்குது, அந்த பல்லை வச்சு தான் இது வந்து க்ரௌல் பண்ணும், அதாவது கூக்குரலிடும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கடுத்து வேர்ல்டுலேயே ஃபாஸ்டஸ்ட்டு பஞ்ச் பண்ண அனிமலான மேண்டிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். மேண்டிஸ் பார்த்திங்கன்னா வேர்ல்டுலேயே ஃபாஸ்டஸ்ட்டு பஞ்ச் பண்ண அனிமல். மனுஷங்களை விட இதுதான் ஃபாஸ்டஸ்ட்டு பஞ்ச் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், வேர்ல்டில் எப்படின்னு தெரியல. இதுக்கடுத்து லயனை விட ஃபீமேல் லயன் தான் வந்து ஹண்டிங் வந்து ரொம்பவே அதிகமாக பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேல் லயன் வந்து 90% வந்து வேட்டையாடி தான் சாப்பிடும், அதாவது அதிகமாக வேட்டையாடும். ஆனால் வந்து மேல் லயன் வந்து அதை விட கம்மியாக தான் வேட்டையாடும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நார்வல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்வாட்டிக் அனிமல். அதுக்கு வந்து உள்ள பல் இருக்கோ இல்லையோ வெளியே பல் இருக்குங்க. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அதோடய தந்தம் வந்து பல் மாதிரி அதுக்கு யூஸ் ஆகுது. இந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி இந்த குச்சி மாதிரி இருக்குல்ல, அதுதான் வந்து அதோட தந்தம். அதை வச்சு வந்து அதை வேட்டையாடி ஈஸியாக வந்து பிற விலங்குகளை வந்து கொன்றோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. டால்ஃபின்லேயே பாட்டில் நோஸ் டால்ஃபின் வந்து நம்மளை விட ரைட் ஹேண்டட் வந்து அதோட இனத்தில் தான் அதிகமாக இருக்காமல் கொஞ்சம் காமெடியாக தான் இருக்குது இது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, உங்கள் யார் வீட்டையாக பசுமாடு இருந்ததுன்னா அது வந்து நைட்டு வந்து ஏதாவது பூச்சி வந்து கடிச்சிட்டே இருக்குன்னா நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பசுமாடு மேலே ஜீப்ரா மாதிரி நம்ம வந்து அந்த ஜீப்ராக்கு இருக்கும் தெரியுமா, வெள்ளை கருப்பு கருப்பு அந்த மாதிரி எல்லாம் வந்து கோடு பேர்த்து பெயிண்ட் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா எந்த வந்து பூச்சியும் வந்து கடிக்காது. ஏன்னு வந்து நான் அப்புறம் சொல்கிறேன். சைனாவில் வந்து சில பன்னிகள் இருக்குது. பன்னி வந்து சைனாவில் வந்து ரொம்பவே பெரிய பெரிய சைஸில் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒவ்வொரு பன்னியும் ஒரு கரடி சைஸுக்கு வளர்த்துருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பன்னி கூட கரடி சைஸுக்கு வளர்த்துருக்காங்க, என்ன பண்ணுறது. அதுக்கடுத்து சில ஷார்க் வந்து ரொம்ப ஸ்பெஷாலிட்டி தன்மையோடது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில ஷார்க் வந்து நைட் டைமில் க்ளோ ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நைட் டைமில் வந்து இந்த மாதிரி பச்சை கலரில் வந்து பாடி ஃபுல்லாக வந்து அப்படியே க்ளோ ஆகும். இதுக்கான ரீசன் வந்து எனக்கு தெரியல, உங்கள் யாருக்காவது தெரிஞ்சிருந்ததுன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து வேர்ல்டுலேயே ஸ்ட்ராங்கஸ்ட்டு பைட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹிப்போபோட்டாமஸ் தான். என்ன தான் அது வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் பைட் பண்ணியிருந்தாலும் கிறிஸ்லியோட பேரோட பைட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அதோட பைட்டை வச்சு ஒரு டாஜ் பால் இருக்குல்ல, நம்ம வந்து அந்த அயன் பால் இருக்கும்ல, அதை கூட இதால் வந்து தூள் தூளாக நொறுக்கிற முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கிட்ட கடி வாங்கினா என்ன வழி வலிக்குன்னு வாங்கினவங்களுக்கு தான் தெரியும். இதுக்கடுத்து ஹம்பேக் வேல்ஸ் வந்து வேட்டையாடுற திறன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து பபிள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி கூட வேட்டையாடுன்னு சொல்லியிருக்காங்க. இது கொஞ்சம் வேறு மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஜீப்ராவோட ஸ்ட்ரைப்ஸும் அந்த கவுக்கு பூசுனா இதெல்லாம் கடிக்காதுன்னு சொன்னல. ஏன் பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு நேச்சுரல் ரெப்பலண்ட்டாக ஆக்ட் ஆகுது. நேச்சுரல் ரெப்பலண்ட் தான் வந்து பூச்சிகள் வராமல் இருக்கிறதுக்கு அது ஒரு லேயராக ஆக்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு ஆக்டோபஸ் வந்து தன்னோட கையை வச்சு டேஸ்ட் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. வாயிலெல்லாம் போடாதம்மா, தன்னோட கையை வச்சு தான் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லி டேஸ்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, டால்ஃபின் வந்து நம்மள மாதிரியே வந்து நம்மளாம் பேர் வைக்கிறோம்ல, அந்த மாதிரி டால்ஃபினும் தன்னோட இனத்துக்கு ஒவ்வொரு பேர் வச்சு தான் மற்றவங்கள கூப்பிட்டுக்குமாம்மா. இது கொஞ்சம் கேட்குறக்கவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்லாத்துன்னு ஒரு உயிரினம் இருக்குது. அது வந்து ஒரு
சிங்கிள் லீஃபை வந்து டைஜஸ்ட் பண்ணுறக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதம் எடுக்கும்னு சொல்கிறாங்க. ஒரு வாயை ஒரு இலை போட்டாலே வந்து அது வந்து ஒரு மாதம் வந்து டைஜஸ்ட் பண்ண எடுக்குமாம்மா. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பூனைகளை பார்த்துருக்கோம், இது வந்து நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். பூனைகள் வந்து சின்ன பூனை இருந்ததுன்னா எதை பார்த்தாலும் சும்மா சும்மா மியா மியான்னு சொல்லியிருக்கோம்ல. ஆனால் வந்து கொஞ்சம் வளர்ந்துருச்சுன்னா பூனை வந்து மனிதர்களை மட்டும்தான் பார்த்தா மட்டும் மியான்னு சொல்லுமாம்மா, வேறு எந்த உயிரினத்தை பார்த்தாலும் மியா அப்படின்னு வந்து சொல்லவே சொல்லாதாம்மா. அதை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஆலிகேட்டர்ஸ் வந்து நம்மளை வந்து வளர ஏஜ் வந்து 26 வயசு ஆகலன்னா வளர வந்து நின்றோம், 26 சம்திங் நினைக்கிறேன். ஆனால் வந்து ஆலிகேட்டர்ஸ் பார்த்திங்கன்னா 30 மேலே ஆனாலும் அது வந்து வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். இது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் தான். நெக்ஸ்ட்டு, இது மொத்தம் எவ்வளோ பார்லிமெண்ட் இருக்குது இந்தியாவில், அதாவது வேர்ல்ட் பார்லிமெண்ட் பார்த்திங்கன்னா ஒன்று இல்லை ரெண்டு இருக்குது. பார்லிமெண்ட்னு சொல்லக்கூடியது கோர்ட்டு அந்த மாதிரி இருக்கும்ல, அதாவது சபை அந்த மாதிரி சொல்லலாம் பார்லிமெண்ட்னா. இதே வந்து அவளோட குரூப் வந்து பார்லிமெண்ட்னு சொல்லுவோம். இப்போ வந்து மாடுனா வந்து மந்தைன்னு சொல்லுவாங்கள, அந்த மாதிரி அவளோட குரூப் வந்து பார்லிமெண்ட்னு சொல்லுவோம். கேட்குறதுக்கே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உருமவே உருமாத உயிரினம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்னோ லெப்பர்ட் தான். அது வந்து என்னானால் வந்து உருமாதுன்னு சொல்லியிருக்காங்க, அது வந்து சும்மாவே தான் இருக்கும். இதுதான் கைஸ் டாப் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் அனிமல்ஸ். எல்லாம் முடிஞ்சாலும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பிடிக்கலாம், டிஸ்லைக் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்து என்ன வீடியோ வேணும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் சேனலில் சப்ஸ்கிரைபும் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ.